வணக்கம் நேர்களே, ஜூலிஸ் நம்ம வீட்டு சமையலில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மீல் மேக்கர் வச்சு ஹாட் அண்ட் ஸ்வீட் பண்ண போகிறோம். இது நம்ம வந்து உங்களுக்கு சிக்கனில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம், நான் இன்றைக்கி மீல் மேக்கரை வச்சு பண்ணுறேன். வாங்க முதலாவது வீடியோக்குள்ளே போவோம். என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை பற்றி முதலாவது நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். மீல் மேக்கர் எடுத்திருக்காங்க. நான் ஒரு 250 கிராம் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். அதை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸை வெட்டி வச்சுக்காங்க. சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், கருவேப்பிலை எடுத்துக்காங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு நறு நறுனு அரைச்சி வச்சுக்காங்க. மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து புதினா மல்லி பொடிசை வெட்டி வச்சுக்காங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் சீனி எடுத்து வச்சுக்காங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்காங்க. அப்புறம் வந்து கரம் மசாலா, அப்புறம் வந்து வத்தல் பொடி இதெல்லாம் எடுத்துக்காங்க. ஒரு பாத்திரத்தில் முதல்ல நம்ம வேக வச்சுருந்த மீல் மேக்கரை போட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்காங்க. ஏன்னா நான் லைட்டாக தான் உப்பு போட்டிருக்கேன், அதை உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கிறேன். அதனால் லைட்டாக உப்பு போட்டுக்காங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் வத்தல் மிளகு போட்டுக்காங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்காங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்காங்க. அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடரு. அப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டுக்காங்க. அதையும் போட்டு நல்லா புரட்டிக்காங்க. அந்த உப்பு, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, வத்தல் பொடி எல்லாம் அந்த மீல் மேக்கரில் படும்படியாட்டு நல்லா புரட்டி எடுத்துக்காங்க. புரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அஞ்சு நிமிஷம் ஊறட்டு கொஞ்சம் சோயா சாஸு, பட்டை, அந்த பூவு, ரம்பா இலை, பிரிஞ்சி இலை இவ்வளவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயை அடுப்பில் வச்சு அப்புறமா கொஞ்சம் ஒவ்வொன்றா போட்டு அழகாக அந்த மீல் மேக்கரை பொரித்து எடுத்துருங்க. லைட்டாக பொன்னிறம் வரும் வரைக்கும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருங்க. பாருங்க, பொன்னிறமாக வந்துட்டு எல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணி வச்சுருங்க. அப்புறமா இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் அதே பொரித்த எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அந்த எண்ணெய் வேண்டாட்டால் வேறு எண்ணெய் எடுத்துக்காங்க. அதில் அந்த ரம்பா இலை, பட்டை, பிரிஞ்சி இலை, அந்த பூவு எல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிக்காங்க. நான் அந்த பொரித்த எண்ணெய் எடுத்தனால தான் அது கலராக இருக்குது. அந்த எண்ணெய்னா நல்ல உப்பு உரப்பெல்லாம் அதில் இருக்கும், அதனால தான் அந்த எண்ணெயை நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு அது வேண்டானா வேறு புதுசாக எண்ணெய் சேர்த்துக்காங்க. இந்த ஸ்டேஜில் 2-3 கருவேப்பிலை போட்டுக்காங்க. அதையும் போட்டு வதக்கிக்காங்க. அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதில் பாதி வெங்காயம் எடுத்துக்காங்க. பாதி வெங்காயத்தை எடுத்து அது கூட போட்டு நல்லா வதக்கிக்காங்க.
இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்காங்க. அப்புறமா தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்காங்க. இந்த வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்துக்காங்க உப்பு, ஏற்கனவே நம்ம அந்த மீல் மேக்கரில் உப்பு சேர்த்து பொரிச்சிருக்கிறோம். இந்த ஸ்டேஜில் சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றிக்காங்க. ரெட் சில்லி, ரெண்டு டீஸ்பூன் க்ரீன் சில்லி சேர்த்துக்காங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்காங்க. அடுப்பை சிம்மிலே விட்டுக்காங்க. அப்புறம் வந்து சோயா சாஸ், 2 டீஸ்பூன் சோயா சாஸ் அதையும் எடுத்து ஊற்றிக்காங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொரிச்சு வச்சுருந்தால மீல் மேக்கர் அதை போட்டுக்காங்க. அதை போட்டு அந்த மசாலா எல்லாம் புரளும்படியாட்டு எல்லாத்துலேயும் படும்படியாட்டு நல்லா புரட்டி எடுத்துக்காங்க. இதுக்கு நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட இதுக்கு சேர்க்க வேண்டியதில்லை. அப்புறம் வந்து வெட்டி வச்சுருந்தோம்ல மல்லிக்கீரை, அதை பொடிசாக வெட்டி வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்காங்க. புதினா போட்டுக்காங்க, அதையும் போட்டு நல்லா புரட்டிக்காங்க. அப்புறமா 5-6 கருவேப்பிலை எடுத்து 2 பிச்சு அதை போட்டுக்காங்க. போட்டு அதையும் நல்லா கிண்டிக்காங்க. அப்புறமா இந்த வெட்டி வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதில் பாதி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா புரட்டிக்காங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் எடுத்து வச்சுருந்தோம்ல 1 டீஸ்பூன் அதை போட்டுக்காங்க. நெய்யும் போட்டு நல்லா புரட்டிக்காங்க. லாஸ்ட்டாக 1/2 லெமன் எடுத்து அதை புளிஞ்சு ஊற்றிக்காங்க. இறக்குற ஸ்டேஜில் நீங்கள் இதை புளிஞ்சு ஊற்றிக்கிட வேண்டியதான். இப்போ நமக்கு ஆல்ரெடி எல்லாம் ரெடி ஆகிட்டு அந்த லெமனை ஊற்றி நல்லா கிண்டிக்காங்க. பாருங்கள், இப்போ நமக்கு ஹாட் அண்ட் ஸ்வீட் மீல் மேக்கர் ரெடி ஆகிட்டு, இதுக்கு மேலே கொஞ்சம் புதினா, அப்புறம் வந்து பொடிசை வெட்டின வெங்காயம் இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி எடுத்துக்காங்க. இப்போ நமக்கு ஹாட் அண்ட் ஸ்வீட் மீல் மேக்கர் ரெடி ஆகிட்டு.